தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக வருகின்ற 35வது வணிகர் தின மாநில மாநாடு சென்னை வேலப்பன் சாவடியிலே நடைபெறுகின்ற மாநாட்டிற்கு 34 ஆண்டு காலம் இல்லாத ஒரு சூழலை இந்த மாநாட்டு மேடை அமைத்திருக்கிறது. குறிப்பாக 34 மாநாட்டு மேடைகளிலும் அனைத்து அரசியல் கட்சிகளை ஏற்றியதில்லை. 35வது மாநில மாநாட்டில் வியாபாரிகளுக்குள்ள பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு சட்ட பிரச்சனைகளால் நாங்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற முகமாகவும், இதையெல்லாம் அகற்றுகின்ற முகமாகவும் ஆளுகின்ற ஆட்சியாளர் உள்ளிட்டு அனைத்து அரசியலுடைய தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். காலை 7:30 மணிக்கெல்லாம் கொடியேற்றத்தோடு மாநாடு தொடங்க இருக்கிறது. அந்த நிகழ்வுகளும் கூட இதுவரை இல்லாத வகையில் முதல் முறையாக 7:30 மணிக்கு மாநாடு தொடங்குவது இதுதான் முதல் முறை என்பதோடு அனைத்து அரசியலுடைய தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய வகையில் மாநாட்டு மேடை விரிவாக அமைக்கப்பட இருக்கிறது. மாநாட்டு பந்தலில் இருக்கக்கூடிய பல லட்சம் வணிகர்கள் வந்து சென்று அமரக்கூடிய வகையிலும், அவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு திருமண மண்டபங்கள் ஏறக்குறைய 50க்கு மேற்பட்ட திருமண மண்டபங்கள் அமர்த்தப்பட்டு மாநாட்டு பந்தல் உள்ளே அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உணவு கூடங்கள் அனைத்து வசதிகளையும் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வாகனம் நிறுத்துவதற்கு இடவசதிக்காக வெளியிலே ஒரு 10 ஏக்கர் இடம் அமர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே இருக்கின்ற திருமண மண்டபங்கள் ஏறக்குறைய 15 திருமண மண்டபங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டு வாகனம் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காவல்துறையோடு எங்களுடைய இளைஞரணி நிர்வாகிகள் ஒரு 200 பேர் கொண்ட குழு அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் அந்த போக்குவரத்தை இடையூறு இல்லாமல் செயல்படுத்துவதற்கு முழுமையாக செயல்பட இருக்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழகத்தை சார்ந்த வணிகர் மட்டுமல்லாது இந்திய வணிகர் உரிமை மீட்பு மாநாடு தலைப்புக்காக இந்தியா முழுவதும் இருக்கின்ற வியாபாரிகளுக்கு ஒரு உரிமை மீட்பு மாநாடாக அனைத்து மாநிலத்துடைய நிர்வாகிகளும் இந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, வேற ஏதாவது சந்தேகம் கேளுங்க. அதாவது அதிமுக சார்பாக அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்களும் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களும் காலை 9:30 மணி அளவிலே பங்கேற்கிறார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன் அவர்கள், அதே போன்று கே எம் காதர் முஹிதீன் அவர்கள், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள், இரா முத்தரசன் அவர்கள், அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள், ஜபருல்லா அவர்கள், இன்று பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், பி ஆர் பாண்டியன் அவர்கள், தமிழகத்தினுடைய எதிர்கட்சியினுடைய சட்டமன்றத்தினுடைய தலைவரும் செயல் தலைவருமாக அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிற இந்த மாநாட்டில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிஜேபி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனுடைய தலைமை மரியாதைக்குரிய தமிழிசை அல்கா சவுந்தரராஜனுடன் நேரடியாக பேசியிருக்கிறேன். அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள், தவிர்த்து வருவதற்கு முயற்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் வைகோவிடம் பேசியிருக்கிறோம். அவரும் பல்வேறு நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே தேதி கொடுக்கப்பட்ட காரணத்தினால் வர இயலவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள், வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கடைகள் முழுமையாக விடுமுறை விட்டு தமிழகம் தழுவி அளவில், ஏன்னா அது அடைப்பு ஏற்கனவே 3ஆம் தேதி 5ஆம் தேதி என்பது கடை அடைப்பு, 5 வருகின்ற மே 5 என்பது கடை விடுமுறை. ஆகவே விடுமுறை விட்டு அந்த மாநாட்டிலே வணிகர்கள், பல லட்சம் வணிகர்கள், குறிப்பாக 10 லட்சத்தை தாண்டக்கூடிய வணிகர்கள் பங்கேற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு மாநாட்டு பந்தை உள்ளே இன்று காலை 7 மணி அளவிலிருந்து ஆய்வு செய்து வரக்கூடிய எண்ணிக்கைகள் அதிகப்படுகின்ற காரணத்தினால் இடவசதிகளை பொதுச்செயலாளர்கள் பார்வையிட்டு இன்னும் பல மாற்றங்களை அங்கு செய்திருக்கிறோம். எல்லா